வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களுடைய பிஎஸ்கே தமிழா. இன்றைய தினம் நாங்கள் யாரை வந்து பார்த்துருக்கிறோம்னு பாருங்கோ. உறவுகளே, இப்போ கடந்த இரு வாரமாக வந்து இணையதளம், அதே போல சமூக வலைத்தளம், டிக்டாக் வலைத்தளம் என அனைத்து விடயங்களையும் வந்து மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை தாண்டி உங்களுடைய இலங்கை மட்டுமல்லாது உலக கூறாகவும் பிரபலியம் அடைந்து வருகின்ற தம்பதிகளையும், அதே போல அதற்கு வந்து முழு முதற் காரணமாக இருக்கின்ற நபர்கள், அதாவது அவர்களுடைய இந்த சாதனைக்கு அவர்கள் கடந்து வந்த தடைகள், அதே போல அவர்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், வழிகள், எதிர்மாறான கருத்துக்கள் அனைத்தையும் வந்து நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இந்த காணொலியில் வந்து பதிவிட்டு அவர்களுக்கான முழு ஆதரவையும் நாங்கள் இனி வருங்காலத்திலையும் வழங்கணும் என்ற நோக்கோடு இந்த காணொலியை நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த வகையில் நான் அனைவருக்கும் முதற்கண் வந்து வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இல்லாமல் இறைவனோடு வந்து நான் இந்த காணொலியை ஆரம்பித்து நினைத்தேன். இது ஒரு அடையாள நிகழ்ச்சியாக இருக்கும். எங்களுடைய வளர்ந்து வரும் கலைஞர்களை, எங்களுடைய இலங்கை கலைஞர், அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த கலைஞர்களை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறது வந்து எங்களுடைய தலையாய கடமையாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் வணக்கம் வணக்கம் சரி வணக்கம்னா உங்களை பத்தி உங்களோட பெயர் அண்ணா முதல் சொல்லுங்க. உங்களோட பெயர், நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீர்கள், இந்த துறைக்கு வாரத்துக்கான காரணங்கள் அத்தனை விடயங்களையும் கூறுவீர்களா உங்களுடைய நேயர்கள்? ஓ, நிச்சயமாக. என்ற பெயர் ஸ்ரீசந்திரன். வந்து முதல்ல நான் பிஎஸ்கே தமிழாவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வந்து இதுதான் நான் முதல் கலந்து கொள்கிற யூடியூப் சேனல் நிகழ்ச்சி. வந்து அதனால் முதல் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்து நடத்துகிற உங்களுக்கு வந்து முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்றதோட, என்ற பேர் ஸ்ரீசந்திரன். நான் பிறந்த வந்து கூட்டங்களை வந்து நான் ட்ரிங்கோல் தான் என்ற சொந்த இடம் வந்து ட்ரிங்கோ சனீஸ்வரன் கோயில் தான் எங்கள் வீடு எல்லாமே இருக்குது. அது பிறகு நான் இங்கே மேரி பண்ணி செங்கலடியில் வந்து இப்போ செட்டில் ஆகிட்டேன். வந்து டிக்டாக்ன்றது வந்து இப்போ கிட்டடியில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு வந்து காரணம் வந்து என்ற வைஃப் தான் வந்து நாங்களும் போய் டிக்டாக் ஒன்று செய்து இதில் கொஞ்சம் டான்ஸுகள் பாட்டுகள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி சொன்னவ வந்து அதுக்கு பிறகு நாங்கள் சும்மா வந்து ரிவ்யூ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அஞ்சாறு ரிவ்யூ கடைகள் ரிவ்யூ, அடுத்தது சில நான் போகிற இடங்கள் சின்ன சின்ன ரிவ்யூகள் செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு வரவேற்போர் கொஞ்சம் தான் கிடைச்சது. வந்து அதுக்கு பிறகு வந்து சுஜீவன் இவர் எங்களை கேமராமேன் இவர் தான் எங்களை மச்சான். வந்து இவர் தான் வந்து சொன்னவர் வந்து நாங்கள் ஒரு சில பாட்டுகள் எடுத்து போட்டோம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லைக் கூடும், வந்து கமெண்ட்ஸ்களும் கூட வரும், வந்து நிறைய பேர் வியூஸ் வருவாங்கன்னு சொல்லி சொன்னார். வந்து அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் சும்மா வீட்டே வச்சு இவர முயற்சியால் வந்து ஒரு பாட்டை ஒன்று எடுத்து நாங்கள் வந்து பாட்டை எடுத்து போட்டோன்னே ஒரு கொஞ்சம் வரவேற்பு இருந்தது. கொஞ்சம் கூடுதலாக வந்து பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகும் எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு பாட்டுகள் எடுத்து போட வந்து அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் எல்லோரும் எங்களை பார்க்குற அளவுக்கு ஒரு சில முடிஞ்சளவு எங்களை மக்கள் பார்த்து எங்களுக்கு நன்றி தெரிவிக்க அளவுக்கு இன்றைக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். ஓகே, அண்ணாட நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம அக்காவோட இப்போ எங்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய பார்வையும் எங்களுடைய அக்காவிடம் தான் இருக்குது. அதே போல் அக்காவிடம் ஒரு கேள்வி இருக்குது, நாங்கள் அதை இறுதியாக்கப்போம். அக்காவை பற்றி நாங்கள் முதல் தெரிஞ்சுட்டு வருவோம். அக்கா சொல்லுங்க. அக்கா அவங்களை பற்றி கொஞ்சம் செல்லமும் குடும்பம் கூட அவர் இந்த துறையில எப்படி இருக்கா உங்களுடைய இந்த நடன திறமை வந்து சிறு வயதுல நீங்கள் இந்த பாடசாலை வகுப்புகள் அப்படியா, இல்ல உங்களுக்கு சிறு வயதுல இருந்து நடன திறமை இருக்குதா? ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சது இன்டர் ஸ்கூல்ஸ் அண்ட் ஜிஎஸ் கான்வென்ட்ல படிக்கிறேன். அந்த ஸ்கூல் பார்ட்டிஸ் கிளாஸ் பார்ட்டிஸ் டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டான்ஸ் அவ்வளவுதான், அதுக்கு பிறகு தான் டான்ஸ் பண்ணதில்லை. கொழுந்த ஒரு வாட்டி டான்ஸ் பண்ணியிருக்கேன். எதிர்மறை விமர்சனம் செய்யறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க, அதை இந்த இடத்துல சொல்லுங்க. திறமை சொல்றது
உருவங்கள் அடிப்படையில் அமைந்ததில்லை. அவங்களுக்கு அவங்க திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு இந்த டிக்டாக் ஒரு வாய்ப்பாக நல்ல வகையில் பகுதிக்கு அமைஞ்சிருக்கு. உருவப்பள்ளி செய்யறவங்க செய்யறவங்க செய்துட்டே இருப்பாங்க. அதை நாங்கள் தாண்டி நம்மளோட முயற்சியை தான் நாங்கள் முன்னுக்கு வரலாம். அக்கா சொல்ற கருத்தை என்னன்னு சொன்னால், எழுந்த அறிவு போக்கியது வந்து யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய பாதை வந்து ஆற்றின் பாதை போல, எந்த தடங்கள் வந்தாலும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் என்ற அந்த கருத்து தான் அக்காவுடைய கருத்தா இருக்குது. நாங்கள் இதை பத்தி உங்களுடைய அந்த அண்ணாவிடம் கேட்போம். அதே போல இந்த காணொளிகள் உருவாக்குவதற்கு மூல காரணமா இருக்கிற நபர் தான் இவர் வந்து திரையில தெரியாட்டியும் வந்து இதுக்கு முழு முதல் பொறுப்பு வந்து இவர் தான். நான் இதுக்குரிய மெயின் பிக்சர்ன்னு சொல்லுவாங்க, அவர் தான் இவர். அவரை தான் நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ரெண்டு பேர் வந்து சுஜித்தன் சங்கவே. நானும் டிக்டாக்ல இருக்கேன், எஸ்எஸ் லைக் டைலண்டு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ மீடியா ஸ்டடி பண்ணிடுவேன். அது நான் ஃபேஷன் டிசைனிங், அடுத்தது இன்டீரியர் டெக்கர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் என்ன சொல்றேன், ரெண்ட டிசைனிங் அந்த ஃபேஷன் டிசைனிங் நான் இன்ஸ்கிரிப் பண்ணணும், மக்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும் தான் டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம் ரெண்ட டிக்டாக் போய்கொண்டு இருக்க போல எனக்கு ஒரு ஆசை, என்ன போல எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் ஒரு ஆசை. என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தான் பிறந்தான், நல்லா செய்ய நல்லா வாழ்ந்தான், நல்லா போயிட்டான். ஆனால் ரெண்ட கருத்து அப்படி இல்லை, இப்படித்தான் நல்லா வாழ்ந்தாலும் இப்போ என்ன சொல்றேன், கிணத்து தவள மாதிரி இருக்காம உலகத்துக்கு நம்ம ஆரன் எடுத்து காட்டணும். நிறைய பேர் சொல்லுவாங்க டிக்டாக்னாலே நிறைய பேருக்கு ஒரு பேட் ஒரு நேம்ஸ் இருக்கு, அவங்க டிக்டாக்ல வந்தா என்ன சொல்றாங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா. என்னைய பொறுத்தவரைக்கும் டிக்டாக்ன்றது ஒரு உண்மையான ஒரு கலைஞன் தன் திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டிக்டாக் மட்டும்தான், அது எதுவும் இல்லை. அப்போ அந்த நேரம் நாங்கள் இவங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருந்தது. சரி, அந்த திறமையில இப்போ இவங்க ரெண்டும் ஜப் பண்ணனே தனிநாயில அந்த திறமையில வெளிப்படுத்துவோம் ஆரம்பிக்கப்பட்டு நத்தான் மூலம் ஸ்டார்ஸ் என்று ஆரம்பிக்கப்பட்ட டிக்டாக் வந்து நான் ரிவ்யூ கொடுத்தேன். அடுத்த புது வருஷத்துல இப்போ எங்க நத்தனுக்கு வந்து விலங்குகள் அனிமல்ஸ் குரங்கு நாய்கள் அந்த டாக்டர்னா சரியான விருப்பம். அப்ப புது வருஷத்துல ஆரம்பிப்போம்னு கூட நாய்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து அவர் அவருக்கு டெய்லி அவர் ரொட்டீனா செய்யறதை டிக்டாக்ல போடலாம்னு பார்த்து செஞ்ச விஷயங்கள். அப்போ அதில் கொஞ்சம் தான் வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஜோசனையில் பார்த்து சரி இவங்க ரெண்டு கப்புள் சார் பார்த்தா டான்ஸ் கொஞ்சம் தெரியும், அப்போ சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் அறிமுகப்படுத்தலாம்னு தான் இந்த மாடத்தில் கன்னி மாடத்தில் வீரா படம் அதில் ஃபர்ஸ்டாக நான் இவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்துகிறேன். இவங்க ரெண்டு பேரும் மாடல் சொல்லக்கூட எனக்கும் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தது இவங்க ரீச் ஆவாங்கன்னு. அதுக்கு பிறகு தான் நம்மளோட பாய்ஸ் படம், பாய்ஸ் படத்தில் வந்து நாங்கள் அந்த அருணீர சித்தார்த்தை ட்ரெஸ் நான் டிசைன் பண்ணலாமன்னா இப்போ அவுட் ஷூட்டை விட இவருக்கு ஷர்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் ஷர்ட்டை டிசைன் பண்ணி அது ஹரிணீர ட்ரெஸ் மாதிரியே ஒரு புது மாடலுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். அதை எடுத்து போடக்குள்ள நாங்கள் என்ன சொல்கிறேன், நாங்கள் நினச்சது நாங்கள் அதை போட்டு தைப்பொங்கலுக்கு நாலு நாளைக்கு முதல் போட்டேன். இப்போ நாங்கள் எப்போ சொல்லிட்டு இருந்தோம் தைப்பொங்கலுக்கு ஒரு 5000 லைக் வந்தாலே போதும், ஏன்னா நாங்கள் அந்த பாட்டை போடுறது அப்படியும் 2000 லைக்குள்ள இருந்தது. ஆனால் எங்களுக்கு தைப்பொங்கலுக்கு இந்த மக்கள் இந்த டிக்டாக்கை எங்களை மதித்து எங்களை அந்த அவ்வளோ எங்களை கலைகளை மதித்து உணர்ந்து அவ்வளோ லைக் போட்டு தைப்பொங்கல் அண்டே எங்களுக்கு 45,000 மேலே லைக் இன்க்ரீஸ் பண்ணி கூடி கொண்டு வர்றதால அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்திருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணித்தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களும் ஒரு நாளைக்கு எங்களை கலைகளை உணர்ந்து எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்டில் நிறைய எங்களை என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு சாங்ஸாக நாங்கள் செஞ்சு வந்து போய்கொண்டிருந்தோம். அதுக்குள்ள கேஷ்டே கேமராமேன் ஆறு இந்த கேமராமேன் கேட்டாங்க, நான் தான் கேமராமேன். நிறைய பேர் கேட்டாங்க எப்படி கேமராமேன் எப்படி ஷோட் எடுக்கீங்க அதை எடுக்கீங்கன்ட்டு. நான் இளவரில் மீடியா ஸ்டடி பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த வீடியோஸ் எடுக்கிறது சாங் செலெக்ஷன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இவங்களோட டிக்டாக் இருக்கிறது அந்த ட்ரெஸ் டிசைனிங் கொண்டு போகலாமன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல சரி இவங்க இருக்கல ஒவ்வொரு டிக்டாக்குக்கும் இப்போ நாளைக்கு டிக்டாக் உங்களுக்கு ஒரு சாங் எடுக்கமுன்னா அதுக்கு மூணு நாளைக்கு முதலே கலர் எடுத்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு இந்த டிசைன் அக்காக்கான டிசைன் பிளவுஸ் தைக்கிறது, அவருக்கு அதுக்கு இதை நம்ம ஷர்ட் டிசைன் பண்ணுறது, இப்போ ஒவ்வொரு ஒரு ஹார்ட் ஒர்க்காக பண்ணி 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 இருக்கக்குள்ள நமக்கு நம்மளோட தொழில் இதுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளோட படிப்பு மேலே கான்ஃபிடென்ட் இருக்கு.
இதை பார்க்கக்குள்ள நிறைய பேர் கேட்டாங்க, உங்களோட சாரி செலெக்ஷன் என்னமாயிருக்கு, உங்க ட்ரெஸ் செலெக்ஷன் எப்படி இருக்கு, உங்க எடுக்கிறீங்க என்னமாயிருக்கு. இப்போ அந்த டைம்ல நாங்கள் கொண்டு வந்தது தான் இந்த டிக்டாக்ல அந்த நிறைய பாட்டுகளை போட்டு நிறைய இது பண்ணி கொண்டு வந்தாங்க. அடுத்ததான நிச்சயமான ஒரு விஷயத்துக்கு என்னன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு டிக்டாக் வந்து நீங்க வந்து ஷூட் பண்ண ஒவ்வொரு அந்த காணொலியிலையும் பதிவு செய்யும்போது உங்களுடைய அந்த பதிவு செய்யும்போது ஏற்படும் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். அதே போல வடிவமைக்கும் போதும் வந்து எடிட் செய்யும் போதும் நிறைய கஷ்டங்கள் எதுவும், அதுவும் உங்களுடைய உறவுகளுக்கு தெரியும். நீங்கள் வர்ற அதாவது ஒரு படைப்பாளியினுடைய உழைப்புக்கு பின்னால நிறைய வேதனைகளும் வழிகளும் தான் இருக்கு. அதே போல உங்களுடைய வேதனைகளும் வழிகளும் எப்படி இருக்கும்? அதே போல உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, நான் ஒரு நீங்கள் வந்து அந்த கொஸ்டியூம் டிசைன் பண்றேன்னு சொன்னா எத்தனை நாட்கள் எடுக்கும் சாதாரணமாக? சாதாரணமாக நான் என்ன சொல்றேன், டிசைன் பண்ணி நாங்கள் ஒரு பேர்க் பண்ண கூட சில நேரம் 2 weeks 3 weeks இருக்கும். இல்லாட்டி இப்போ நம்மள டிசைன் பண்ண முடியலாட்டி டிசைன் பண்ணப்போ குறைவான ஒரு காஸ்ட் முடியும். டிசைன் பண்ணல இப்போ நாளைக்கு ஒரு சூட் என்ன டிசைன் பண்ண இல்லைன்னா உடனே கடைக்கு போய் வாங்க கூட என்ன சொல்றேன் என்னென்ன விஷயங்கள் சாதாரணமா ஒரு ட்ரெஸ்ல அவங்க நார்மலான கப்பல் போடுறத விட கொஞ்சம் கான்ட்ராஸ்டா கொடுக்க கூட கொஞ்சம் அந்த அவங்க வீடியோ எஃபெக்ட் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்து நாங்க வந்து சில பேர் சொன்னாங்க வீடியோ குவாலிட்டி இல்லை, நான் நார்மலாகவே இது ஐபோன் 10 தான் வச்சிருக்கேன். அப்போ அந்த டைம்ல என்னையால முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச வந்து அதாவது சொல்றாங்க திறமைக்கு வந்து இந்த விதமும் தடை இல்லை. நாங்கள் வந்து புல் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து எப்படி எங்களுக்கு சித்திர அதாவது சுவர் இருந்தால் சித்திரங்கிறது கூட புல் இருந்தாலும் அந்த புள்ளையும் எங்களுக்கு ஒரு பொருளாக்குற தைரியம் இருந்தாலே அதே போதும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போலதான் அடுத்தது வந்து நாங்க இப்ப ஷூட் போறோம்டா, இப்போ ஒரு பாட்டுக்கு அந்த பிளான் போட்டோம்டா, ஒரு 6 o'clock போனோம்டா, எப்படியும் ஒரு அந்த ஷூட் ஒரு 15 seconds அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒரு 1 minute ஒரு பாட்டு எடுக்கிறேன்டாலும் எங்களுக்கு வந்து எப்படியும் 1.5 hours போகும். ஏனண்டா என்ன சொல்றேன், இப்போ நாங்க போறது அந்த கடற்கரை வரைக்கும் ஓகே, அங்கே எப்படியும் கடற்கரையில் போகலாம், அங்கே மீனவ ஆட்கள் வருவாங்க, அங்கே கடற்கரையை பார்வையிட ஆட்கள் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இப்போ என்ன சொல்ல அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்களும் பர்ஃபெக்டாக அந்த வீடியோஸை கொண்டு போக ட்ரை பண்ணோம். அடுத்து நிறைய பேர் கேட்டாங்க, என் அக்கா மட்டும்தான் டான்ஸ் ஆடுறா, அத்தான் டான்ஸ் ஆடுது, அண்ணன் ஆடுங்க ஆடுங்க. என்ன பிரச்சனைனா இப்போ நாங்களாம் இந்த டைமில் இப்போ என்ன சொல்ல 90 degrees நாங்களாம் இந்த டைமில் வந்து எனி டைம் பாட்டு எனி டைம் மியூசிக் எல்லாம் பார்த்து 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 நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து படிப்போட கான்சன்ட்ரேட் பண்ணி பிசினஸ்ல ஒர்க்ல இறங்கினால அந்த டைம் அந்த என்ன சொல்றேன் படம் பார்க்க சாங் பார்க்க அந்த டான்ஸ் பண்றதுக்கும் டைம் இல்லை, ஃபுல் டைமும் இல்லை. இப்பதான் பேரு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு டிக்டாக்கு வருவோம் சொல்லி வரக்குறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, நிறைய ஃபேன்ஸ் நிறைய ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க அண்ணா டான்ஸ் ஆடுறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு போனை பார்த்து ஒரு ஒரு அந்த என்ன சொல்ற டான்ஸ் மூவ்மெண்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பழைய கொண்டிருக்கேன். நல்லா கூடிய விரைவில் அவர் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவர் ரசிகர்களுக்கு கட்டாயம் அவர் டான்ஸ் வட்டி ஆடி காட்டுவார். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அக்கா வளமையாகவே நாங்கள் அக்கா பேசிக்கலி என்ன சொல்கிறது படங்கள் டெய்லி படங்கள் பார்க்குற சின்ன வயசுல இருந்து படம் பார்க்குற அது செய்யறதால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அவ்வளோ ஃபுல் டான்ஸ் இது தெரியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் கையை சேர்க்கிற காலை சேர்க்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸுகள் தெரியும். அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்டாக் கொண்டு போய் கொண்டிருக்கேன். நிச்சயமாக நன்றி அண்ணாடு. நாங்கள் தொடர்ந்து தொடர்வோம். என்னன்னு சொன்னா ஓகே, ஆனா என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த டிக்டாக்ல வந்து இருக்கிற இந்த அனுபவம் அதே போல உங்களுக்கு இந்த இது வந்து உந்து சக்திய செய்வோம் உங்களுக்கு இந்த ஐடியா தந்தது யாரு? முதல் தரம் டிக்டாக் வந்து ரெண்டு தரம் இன்ஸ்டால் பண்ணி தந்தது வைப் தான் வந்து. அப்போ நான் அதை பார்த்து கொண்டு இருக்க நேரம் டக்குனு பேட்டரி லோ ஆகிற பிரச்சனை அடுத்தது அதில் டைமை நாங்கள் சும்மா வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. அப்போ நான் ரெண்டு தரமும் அதை டிலீட் பண்ணிட்டேன். திருப்பி தான் வந்து எங்களை மச்சான் தான் சொன்னவர் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் டிக்டாக் கொண்டு செஞ்சால் நல்லது வந்து. இப்போ நாங்கள் நிறைய இடம் வந்து லீவ் நாளில் வந்து சுற்றுலா செய்கிறது வந்து அப்போ அங்கெல்லாம் போகல வந்து ஏன் இந்த இடத்தையெல்லாம் எடுத்து போடலாமே வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் முதல்ல மார்க்கெட்டிங்கில் இருந்தனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வந்து. ஒரு லெபரட்டரியில் இன்சார்ஜாக இருந்து நான் வந்து அதுக்கு பிறகு ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியில் மேனேஜராக இருந்து நான் வந்து அப்போ நிறைய இடங்களுக்கு நானும் போயிருக்கிறேன் வந்து. சிங்கிள் தமிழ் முஸ்லீம் சொல்லி எந்த இதை பாகுபாடு இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து.
அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குமே, அவங்கள அவங்கள வரவேற்பாங்களே கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லி தான் இவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது டிக்டாக்கை வந்து என்ற ஃபோனில். ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்றது உண்மை உண்மைதான் வந்து நிறைய பேர் வந்து அக்காவை ரசிச்சு பாப்பாங்க. ஆனா அவங்கள இந்த நான் இவ்வளவு ஒரு விடையும் சொல்றேன், இந்த உருவ கேள்வி சொல்றவங்க யாவரும் வந்து ஒரு இயலாத வாழி அவங்களோட திறமையாவும் உணரலன்றதுதான் நின்ற கருத்தா இருக்கு. உண்மைதான், அவங்களுடைய திறமையை உணர்ந்தாங்கன்னா இவ்வாறான உருவக்கேடுகளோ அல்லது எதிர்மறையான விமர்சனங்களோ செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்களும் எதிர்மறையான விமர்சனங்கள் செய்யத்தான் உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய முயற்சியும் வந்து இன்னும் கூடுதலா இருக்கிறாங்க. ஆரம்பத்துல செய்த ஒரு காணொலிக்கும் நீங்க ஒரு 10வது காணொலி செய்யறதுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், அதே போல நிறைய முன்னேற்றம் இருக்கு. ஒவ்வொருடைய கருத்து தான் உங்களுடைய அடித்தளம், உங்களுடைய வளர்ச்சியில அடித்தளம். உங்களுக்கு சமூக வலைத்தளம், அதாவது ஏனைய டியூட்டி பாலை வலைத்தளமாக இருக்கலாம், முகநூலையாச்சு, இனி உங்களுக்கு காணொலிகள், அதாவது நேர்த்தியான காணொலிகள் செய்வதற்கான ஆசைகள் உண்டா? ஓ, நிச்சயமா இருக்குது வந்து. ஓகே, உறவு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து செய்ய காத்திருக்கிறேன். அதே போல இவங்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா இவங்களை வந்து நல்ல முறையில இவங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்களை வந்து என்னால் முடிஞ்ச அளவு நிவர்த்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் இவங்களை தேடி வந்த நோக்கமே, மெயின் நோக்கமே அதுதான், இவங்களை யாரும் தவறான முறையில வந்து பயன்படுத்தி இவங்களை இலங்கையிலே சரி நிறைய இடத்துல வந்து தவறான, அதாவது யாராச்சும் வந்து புதுசா வந்து வைரலாவோ ட்ரெண்டிங் ஆகிறாங்களோ அவங்கள வந்து தங்களுடைய தவறான நோக்கங்களுக்கும் இதுக்கும் தான் பயன்படுத்துறதுக்கு வந்து இருக்கிறாங்க. ரெண்டு ஆசை வந்து இவங்களை வந்து இந்தியாவில் இருக்கிற சரிகமா நிகழ்ச்சியில வந்து, அதாவது பாட்டு போட்டி போல வந்து அவங்க வந்து சி தமிழ்ல வந்து டான்ஸ் வச்சிருக்காங்க, டான்ஸ் விஎஸ் டான்ஸ், அந்த போட்டியில இவங்களை எப்படியாச்சும் நாங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும், சி தமிழுடைய டான்ஸ் விஎஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில வந்து இவங்களை கொண்டு சேர்க்கணும்ன்றதான் ரெண்டு முக்கியம். இவங்களுடைய திறமை எப்பயோ ஒரு நாள் அங்க போய் சேருமென்னு நினைக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கான உலக அங்கீகாரம் வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அண்ணா என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உலக அங்கீகாரம் கிடைச்சா எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியாமலே ஒரு திறமைகள் ஒளிஞ்சு கொண்டிருக்கும். நீங்க கருப்பா இருப்பீங்களா, வெள்ளையா இருப்பீங்களா, ஐயோ அவங்களோட நாங்க நோமலா இருக்கமே கருப்பா இருக்கமே எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. திறமைகளுக்கு எந்த தடையும் இல்லை, அது வெள்ளையோ கருப்போ அழகோ இல்ல என்ன சொல்ற சொட்ட தலையோ எப்படியோ திறமைகளுக்கு எதுவும் தடை இல்லை. உங்களை திறமையை கொண்டு வாங்க, எங்களை மாதிரி நீங்களும் திறமையை கொண்டு வந்து நீங்க உங்களை வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இப்ப என்ன சொல்ற, நாம் பெற்றோம் பையகம் பெறணும்ன்ற மாதிரி நாங்க எப்படி எங்களை திறமைகள் எல்லா தடைகளையும் தாண்டி நாங்க முன்கொண்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி இந்த காணொலி பார்த்தீங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு உறவுகளும் உங்க உங்களோட திறமைகளை கொண்டு வந்து நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும், நீங்களும் பிரபலமாகணும் என்றால் நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இவங்கள திறமைகளும் கூடிய விரைவில் சொன்ன மாதிரி இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகளிலையும் பரவணும். இவங்களையும் உலக நாடுகள் அவங்க அங்க இருக்கிற நம் மக்கள் அவங்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற கலைகளை பற்றி சொல்லணும், அங்க இருக்கிற நிறைய விஷயங்களை இவங்க மூலம் வழிபடுத்தணும் என்ற ஆசையா இருக்கு, இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்றேன். ஓகே, உலகத்தோடு வந்து நான் இந்த காணொலியை முடிவடைகிறேன். அதே போல எனக்கு இன்னொரு விருப்பம் இவங்களை பத்தி நிறைய விடயங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு. அடுத்த காணொலியில் நாங்கள் இவங்களை பற்றி காணொலியில தெரிஞ்சு கொள்வோம், இவங்களோட நாங்கள் இன்னும் சேர்ந்து ஒன்றாக வந்து பயணிக்கிறோம். நன்றி உறவுகளே, இத்தனை நேரமும் வந்து இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்ததுக்கு. அதே போல உங்களுடைய கமெண்ட்டை வந்து மறக்காம வந்து எங்களுடைய கருத்து பதிவுல வந்து விடலாம். நன்றி உறவுகளே.